இந்தியா கிளிட்ஸை வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கரெக்டா? நயன்தாராவோட இமைக்கா நொடிகள் சாங்ஸும் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் நயன்தாரா, அதர்வா, அனுராக் காஷிப், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் விஜய் சேதுபதியும் நடிக்கிற படம் தான் இமைக்கா நொடிகள். ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட மியூசிக்கில் ஆல்ரெடி இந்த படத்தோட ரெண்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆதி லிரிக்ஸில் அவரே கௌஷிக் ரிஷோட சேர்ந்து பாடியிருக்கிற காதலி காதே சாங் ஒன்று, அப்புறம் கபிலன் வைரமுத்து லிரிக்ஸில் ஆல்ரெடி நல்ல ரீச் ஆயிருக்கிற விளம்பர இடைவேளி. இது போக படத்தில் மூணு சாங்ஸ், அப்புறம் ஒரு தீம் மியூசிக் இருக்குது. ஆல்பத்துலேருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற அடுத்த சாங் கபிலன் லிரிக்ஸில் ரகு தீக்ஷித், சத்யபிரகாஷ், ஜித்தன் ராஜ் பாடியிருக்கிற நீயும் நானும் அன்பே. ஃப்ளூட்ல ஆரம்பிச்சு நீயும் நானும் அன்பே, கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கும் போதே இது ஒரு மெலடி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸ்லோவா போய் அப்படியே ஒரு 48 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் சாங் டேக் ஆஃப் ஆகுது. சிங்கர்ஸோட வாய்ஸ்ல இருந்த ஹைப் இருந்தாலும் பீஜம் கொஞ்சம் சட்டிலா தான் இருக்கு. லிரிக்ஸும் அவ்வளோ இம்ப்ரெசிவா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்ல முடியல. பட் இடையில ஸ்லைட்டா வர அந்த ஒரு கிளாசிக்கல் டச், மேபி இது நயன்தாரா விஜய் சேதுபதிக்கான அந்த வெட்டிங் சாங்கா இருக்குமோன்னு தோணுது. இந்த சாங்லயே மேபி இவங்க கல்யாணம் பண்ணி ஹனிமூன் அந்த மாதிரி ஒரு மாண்டேஜா இருக்குமோனு தோணுது. அடுத்து மோகன்ராஜா லிரிக்ஸ்ல டிஜே பாடி இருக்கிற காதல் ஒரு ஆகாயம். விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா ஆல்பத்தில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு சாங். அப்படி பியானோவோட பாட்டு ஆரம்பிக்க காதல் ஒரு ஆகாயம், அது என்றும் வீழ்வது இல்லையடி, கண்ணீர் ஒரு வெண்மேகம், வீழாமல் இருப்பதும் இல்லையடி, கடலுக்குள்ளே மீன் அழுதால் மீன் கண்ணீர் வெளியே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. பட் டிஜேவோட வாய்ஸ், இந்த சாங்கோட பீஜியம்ல வர அந்த ஒரு வயலின் போர்ஷன், ஓவரால் இந்த சாங்கோட பீஜியம் கேட்சியா இருக்கு. இதுக்கப்புறமா லைன் வெர்சஸ் ஹைனான்னு மகிழ் திருமேனியோட வாய்ஸ்ல ஒரு சாங் இருக்கு. அது சாங்னு சொல்றதை விட ஒரு ஸ்டோரி நேரேஷன் சொல்லலாம். அஜய் ஞானமுத்து தான் இதுக்கான லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. படத்துல நயன்தாராவும் அனுராக் காஷிப்பும் வெரி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு நேரேஷனா இருக்கலாம். இதுல அஞ்சலியா வர நயன்தாராவை ஒரு லயனாவும், ருத்ராவா வர அனுராக் காஷிப்பை ஹைனாவாவும் காமிச்சிருக்காங்க. சிங்கத்தோட எற மேலையும் அதனோட மரியாதை மேலையும் ஹைனாவுக்கு எப்பவுமே ஒரு கண் இருக்கும். சிங்கம் கண்ணு வச்சு மெனக்கெட்டு போராடி அதனோட எறைய கேட்ச் பண்ணும்போது ஹைனா பயங்கர கூலா சிங்கத்துக்கிட்ட இருந்து அது பிடுங்கிடும். காடை பார்த்து பயப்படுற சிங்கத்தை ஹைனா மொக்க பண்ணி உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல அனுராக் காஷிப் தான் நேரேட் பண்ணுவாரு போல. ஸோ இது ஒரு சாங் அப்படிங்கறத விட நம்ம அனுராக் காஷிப்க்கும் நயன்தாராவுக்கும் வர அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமோட உச்ச கட்டம் தான் அதுக்கான நேரேஷன் தான் இந்த ஒரு சாங்னு தோணுது. அடுத்து அனுராக் காஷிப்கான பீஜியம் ருத்ரா சிம்பனி. இது வயலின்ல போது நம்ம மிஷ்கின் பட பீஜியம் ஞாபகம் வருது. அப்படியே அந்த பீஜியம்ல ஒரு ஹைப் கொடுத்து, ஒரு நர்வஸ் கொடுத்து, ஒரு பெயின் கொடுத்து, அப்புறம் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி கம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிம்பனில வர அந்த எலக்ட்ரானிக் கிட்டார் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு, வயலின் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஓவராலா மிஷ்கின் படத்திலயும் இங்கிலீஷ் படத்திலயும் கேட்ட பீஜியம் அப்படியே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. தனியாக பீஜியமாக ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டோரியோடு இதை மிங்கிள் ஆகி போக போகுது. விஷுவல்ஸோடு பார்க்கும்போது தான் இந்த மியூசிக்கான பவர் புரியும் அப்படின்னு தோணுது. ஓவரால் இமைக்கா நொடிகள் படத்தோட ஆல்பத்தில் லிரிக்ஸ் ரொம்ப நார்மலாக பல சாங்ஸில் நம்ம கேட்ட மாதிரி தான் இருக்குது. இதில் விளம்பர இடைவேளை சாங் ஆல்ரெடி பல பேருக்கு பிடிச்சு போச்சு. இப்போ காதலோர ஆகாயம் சாங்கும் நல்லாயிருக்கு. நீயும் நானும் அன்பே சாங் ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். நீங்கள் இன்னும் இமைக்கா நொடிகள் சாங்ஸ் கேட்கலன்னா raga.com லாகின் பண்ணி சாங்ஸ் கேட்டுட்டு சாங்ஸ் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்டில் வித்யா ஓட ஷேர் பண்ணுங்க. காதலிக்கிறேன் என்ன மாப்பிள்ளை ரோல் ஆகுது என்ன நடக்குது.